Hey guys, welcome back, Bucket City. Korean web series ana me always you la 4th part da nama inik inda video la paaka porom. So neenga idu vara paakam irundha inda video oda previous part ana first second third kandipa poi paarenga 4th part 4th video la nama paaka pora kadaila starting scene la Kevin vande yara blow up ina tittigide irukari. So enna ya kadavale ipdi ene yaanda ipdi paduthra abingira maari da blow up feel pandranga yana nee oru useless inge vela seiyadhukku like illa ivanna ella evanda vela kedutha interview evan edutha apdine கண்டமான வச்சு கிழிக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம எந்த கம்பெனி போனாலும் நம்மளை வேலை பிடிக்காதுன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை கண்டிப்பாக பாஸே கழுவி ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி கழுவி ஊற்றுறாங்க. அந்த கழுவி ஊற்றுற அதை காதால் கேட்க முடியாமல் பாத்ரூம் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அங்கே க்ளீன் பண்ண வந்த அந்த ஹவுஸ் கீப்பிங் மேடம் ஒரு டைலாக் அடித்து விட்டு போகிறாங்க. என்ன டைலாக் அது? நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு நம்ம தலை சொல்லுவார்ல, அந்த டைலாக் தான் இந்த டைலாக்ல முக்கியமான டைலாக்காக வருது. ஸோ அப்போ தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரிசைன் லெட்டரை நம்ம வந்து அந்த சாருக்கோட டேபிள் வச்சுட்டோமே, ஐயோ கடவுளையாக ரிசைன் லெட்டரை பார்த்துட்டாருனா வேலையை விட்டு போகணுமே, இனிமேல் நம்ம வேலையை எதிர்த்து போராடி வேலையில் ஒரு முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கும் போது லெட்டரை பார்த்து நம்மளோட வேலை பேருமே அப்படின்னு வேகமா போய் கையில இருந்து அந்த லெட்டரை வாங்கி கிளி கிளின்னு கிழிச்சு சார் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு அதை பறக்க விட்டா கடைசியில் பெருத்துட்டே இல்லை மேடம் எனக்கு அப்படின்னு அந்த சார் சொல்ல, ஐயோ தப்பாக நடந்து போச்சுன்னு அங்கே செதற விட்டு கிளம்பி போயிடறான். ஸோ அடுத்த சீனில் இவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே கவினை கழுவி ஊற்றுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே கழுவி ஊற்றும் போது கண்டிப்பாக ப்ளோ பெயினும் கழுவி ஊற்றணும்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் கவின் வந்து ப்ளோ பெயினுக்கு பின்னாடி வந்து நின்றுடுறாரு. ஸோ அங்கே நடக்கிற எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவன் என்னெல்லாம் சொல்கிறாரோ எல்லாத்தையுமே கவனிச்சிடறாரு. அங்கேருந்து டூலாக கூட லைட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி சிம்பிள் கொடுக்குற மாதிரி என்ன அறிகுறி கொடுத்தாலும் அவள் காதில் வாங்கிக்கல. ஸோ கண்டிப்பாக அடுத்து என்ன நடக்க போகுது கவினை பார்த்துறாரு. இப்போ மட்டும் உனக்கு எப்படி எனர்ஜிலாம் இருக்குது, நீ வந்து மீட்டிங் வந்தால் மட்டும் பேச மாட்டேங்கிற, வாய் நடுங்குது, உனக்கு எந்த மைண்டில் எந்த ஒரு எனர்ஜியும் இல்லை, ஆனால் இப்போ மட்டும் கழுவி ஊற்றுறா தான் நல்லா பேசுகிறோமா அப்படின்ட்டு அங்கேருந்து எதுவுமே கண்டுக்காமல் ஃபைலை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் அப்போ தான் இருக்குது என்னது பர்ச்சேஸ் கேர்ள்னு அங்கேருந்து சொல்லிட்டு போனார்ல, பர்ச்சேஸ் கேர்ள்ஸ் மீன்ஸ் வாங்குறது பர்ச்சேஸ் அப்போ வாங்கி கட்டுருக்கிற ஒரு பொண்ணு தான் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அன்னைக்கு ஒரு ஹோட்டல், ஹோட்டலில் பார்த்தா ராண்டா, ராண்டா யாருக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்பி போகலான்னு பார்த்தா அவளோட பேட்சில் அவளோட பேர் ராண்டான்னு இருக்குது. ஆல்ரெடி ராண்டாங்கிற பேரில் தான் ப்ளோ பெயின்னு இவனுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் ஆகி அது பயங்கர பிரச்சனையாக ஓடிட்டு இருந்துச்சுல, அந்த பிரச்சனை தான் கண்டிப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ப்ளோ பெயின் நம்ம உள்ளே போய் சாப்பிட்லாமான்னு காஃபி ஷாப்புக்குள்ளே கூப்பிட்டு போக, அங்கே போனோன்னா ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, நீ எங்கேயோ எப்படியோடு படிக்க போகிறேன்னு கிளம்பி போனேன், இப்போ இங்கே பார்த்தா இங்கே இருக்கா அப்படிங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா மிஸ்டர் கவின், நான் படிக்கிறதுக்காக எப்ரோடு போனேன், அங்கே போனதுமே எக்கச்சக்கமான வேலைக்கும் அப்ளை பண்ணேன், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்டில் வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம படிக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் அங்கேருந்து என்னோட பேக்கை திருடு, அங்கேருந்து நான் ஒரு எம்பசிசி எங்கே போகிறேன், அதாவது தாய்லாந்தோ எங்கேயோ ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன், அங்கே போன உடனே அது கடைசியில் அங்கே போனதுமே ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு கிளம்பி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நம்மள்கிட்ட கதை, எப்படியோ அதை கவின்கிட்ட சொல்லி ஏமாத்துறாங்க யாரு ராண்டா. அந்த கதையும் கடைசியில் நம்பிட்டியான்னு கேட்குறதுக்கு எஸ் நம்பிட்டேன் அப்படின்னு கவின்னு சொல்ல, பட் எனக்கும் ஒரு சந்தேகம் ஏன் எனக்கு கால் பண்ணல, அதுக்கான சொல்யூஷனும் கடைசியில் கவினே சொல்லிடுறாரு, ஏன்னா உங்ககிட்ட அந்த பேக்கோட ஃபோனும் தொலைஞ்சு போச்சு, ஸோ எல்லாம் மிஸ் ஆகிட்டு ஆண்டவா நம்ம இவ்வளோ நேரம் சமாளிக்க நினச்சதே அவரே சமாளிச்சிட்டாருன்னு சந்தோஷமாக ராண்டாவும் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அங்கேருந்து ராண்டா ப்ளோ பெயினுக்கு கால் பண்ண, காலில் பிக்கப் பண்ணுறது அங்கே இருக்கிற டூ காலை எடுத்தது தான் உண்டு, ஆப்போசிட்டில் எவன் பேசுகிறான்னு கூட தெரியாமல் என்ன கேட்குதுன்னு கூட தெரியாமல் டக்குன்னு ராண்டா இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு விட்றாங்க. நான் இன்னைக்கு மிஸ்டர் கவினை பார்த்தேன், ஆனால் பேரை மென்ஷன் பண்ணாமல் கவினுங்கிறத வேறு ஏதோ ஒரு பேரில் மென்ஷன் பண்ணுறாங்க. நான் அவரை பார்த்தேன், இன்றைக்கி ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற அளவுக்கு நான் இன்றைக்கி ஆக்டிங் கொடுத்துருக்கேன், நீ என்ன பற்றி என்ன நினைக்க அப்படின்னு ப்ளோ பெயின்ட்டு கேட்க, ப்ளோ பெயின் ஆக்சுவலாக அங்கே இல்லை. ஸோ பேசுகிறது யாரு டூலாம், ஆக்சுவலாக மேடம் நீங்கள் இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க, நாங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து பேசுகிறோம், நீங்கள் எதுக்காக கால் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சம்திங் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 100 ரூபா, ஆக்சுவலாக அவங்க கண்ட்ரியில் உள்ள ஏதோ ஒரு மணியோட வேல்யூ நம்ம ஒரு டாலராக எடுத்துக்கலாம் எக்ஸாக்டாக, ஒரு பைசா கேட்குறாங்க டிமாண்ட் பண்ணுறாங்க கொடுக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிற எப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி பேசி அந்த சீனை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வீட்டுக்கு வந்துடுறா யார் ப்ளோ பெயின், வீட்டுக்கு வந்த உடனே என்னைய கம்பெனியில் மதிக்கவே மாட்டாங்க, நான் இமே நடத்துகிறாங்க, எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை ராண்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கர பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராண்டாவுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது, சம்திங் எவன்னு தெரியும். நெக்ஸ்ட் டே கவின் காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி குளிச்சு கிளம்பி அப்படியே எங்கே வர்றாரு ஆஃபீஸ் வர்றாரு, அங்கே வந்தோடனே ஒரு காஃபி ஆர்டர் பண்ணார், காஃபிக்கு பதில் அங்கே இருந்த கிளாஸில் உள்ள தண்ணியை குடிச்சிருக்காரு.
இருக்காரு. ஒரு பூ ஸ்டாண்டாக இருந்தால் அதை எடுத்து குடிக்கிற அளவுக்கு இவர் டேபை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கம்மியில் ஆக்சுவலாக என்ன நடக்குன்னு தெரியாமல் எப்போ போவார் ஃபோனுக்குள்ளே முங்கியிருக்காரு. நம்மளை மாதிரி தான் அப்படி போகிற சீனுக்கு அப்புறம் அடுத்த சீனில் கம்மியில் எல்லாருமே காலையில் பிஸியாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தா எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. வேலையை பார்க்குறவங்க இல்லையோ நம்மளோட வேலையை கண்டிப்பாக பார்க்கணுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான். அதில் ஒருத்தன் எனக்கு யாராச்சும் டொனேட் பண்ணுங்கள், என்கிட்ட ஒரு $20 தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பணம் எதுக்குன்னா நான் வந்து ஏதோ ஒன்றுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், யாராவது ஏதோ சோசியல் சர்வீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படிங்கிறோம். அப்போ தான் அங்கே ஒருத்தி பல்ல கணிச்சிட்டு வரால அவள்கிட்டையும் கேட்குறோம். அவள் அதை காதில் கூட கண்டுக்காமல் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறா. ஸோ இவனுக்கு யாரும் பைசா கொடுப்பாங்களா மாட்டாங்களா? ஆக்சுவலாக அவனுக்கு யாருமே கொடுக்கல. அவன் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஏதோ ஒரு சோசியல் சர்வீஸ் மட்டும் கண்டிப்பாக நமக்கு புரியுது. ஸோ அங்கேருந்து அந்த சீன் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அங்கேருந்து அப்படி கிளம்பி போகிறாங்க எல்லாம். அப்போ தான் சடனாக அங்கே அந்த பாஸ் வராரு. இன்னும் 10 நிமிஷத்தில் எல்லாருக்கும் மீட்டிங் இருக்குது. ஸோ எல்லாம் சடனாக கிளம்பி கான்ஃபரன்ஸ் காலுக்கு வர்றீங்க அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு. ஸோ அப்போ தான் ப்ளோபெயின், இன்னைக்காச்சும் நம்ம கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் கண்டிப்பாக நம்மளோட டேலண்ட்டை காணிக்கிறோம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்களோட பவர்லாம் அங்கே போய் காட்டுறாங்க கான்ஃபரன்ஸ் ரூமில். நம்மளோட இந்த மேகசைனில் ஃபெஸ்டாவோட மேகசைன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த மேகசைனில் நம்ம எதை பற்றி ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ, குளோபல் வார்மிங் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனுக்கு எல்லாமே நம்ம இந்த மேகசைனில் ஆட் பண்ணி நம்மளோட மேகசைனை நல்லா ரீச் பண்ண வைக்க போகிறோம். இது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பிராண்டிங்கில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும்போது, அங்கேருந்து அந்த ரெண்டு பொண்ணுங்க டீம்ஸ் இருக்காங்களே அவங்களும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸு, கால் முடியாதவங்க கை முடியாதவங்க அவங்க எல்லாருக்கும் பற்றியும் நம்ம ஆர்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ணி அதில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை ஆட் பண்ணலாம் அப்படின்னு அந்த டீம்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு பாஸ் வந்து கண்டிப்பாக அதை யோசிக்கிறாரு. ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஃபேக்டராக இருக்கே அப்படிங்கும்போது தான் ப்ரொஜெக்டர் ப்ளே பண்ணி நாங்கள் அதை காட்டுறோம்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து அந்த ப்ரொஜெக்டர் ப்ளே பண்ணுறேன் அந்த பட்டன் இந்த பட்டன் மாறி மாறி அமைக்கி பாஸை கடுப்பேற்றி கண்டம் பண்ணிடுறாங்க. ஸோ பாஸ் அங்கேருந்து டென்ஷன்லாம் இன்னொரு நாள் மீட்டிங்கை போடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ ப்ளோபெயினுக்கு டென்ஷன், ஹை ப்ரெஷர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே கம்பெனியில் ஆக்சுவலாக என்ன நடக்க போகுது? ப்ளோபெயின், நீ வேலை பார்க்குறதுக்கு வேல்யூவே இல்லை. ஸோ உனக்கு ஃபேஷனை பற்றி என்ன தெரியும்? நீ எதுக்காக இந்த வேலையை சூஸ் பண்ண? உன்னை வேறு டிபார்ட்மெண்ட்டில் தூக்கி போடலான்னு முடிவு பண்ணாலும் முடியாது. நீ உனக்கு கொடுத்துருக்கிற 3 மாதம் அந்த 3 மாதம் வேலையை செஞ்சு நீ ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிரு. உன்னோட இன்டர்ன்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கேருந்து இருக்காது, என் கண்ணு முன்னாடியே இருக்காது அப்படின்னு டென்ஷனில் பேசுகிறாரு பாஸ். நொந்த நூடுல்ஸான ப்ளோயி, சரி நம்ம இனிமேல் ஃபேஷன் டிசைனிங் அது ரிலேட்டடான எல்லாத்த பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு மெய்யை மீட் பண்ணி மெய்கிட்ட அங்கே இருக்கிற ஃபேஷனுக்கான என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் முகத்தில் போடுற அந்த கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாமே இருக்குமோ கண்டிப்பாக அதை பற்றி சொல்லும் போது தான் குஷைன்னு சொல்கிறார். குஷைன்னா நமக்கும் என்னென்னு ஆக்சுவலாக தெரியாது. ஃபேஷன் டிசைனிங் தெரிஞ்ச நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஸோ அந்த குஷைன் கூட என்னென்னு தெரியாத ப்ளோபெயின் ஆக்சுவலாக அங்கேருந்து தப்பிச்சு அப்படியே கிளம்பி போக, அங்கே பார்த்தா அந்த மேடம் கூப்பிட்றாங்க அந்த டெப்யூன் கலரை எடுமா அப்படின்னு. டெப்யூன் ஆக்சுவலாக அது என்ன கலர்னு எனக்கு சரியாக ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு ப்ளோபெயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த கலராக தான் இருக்கும் அப்படின்னு சமாளிச்சிட்றா. பட் அங்கே இருந்து கவின் கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு எதுவுமே தெரியல, பட் எப்படி சமாளிக்கிற ஆனால் உனக்கு சமாளிக்க வரல அப்படின்னு ஃபீலிங்லேயே கண்ணிலேயே கட்டுறாரு. ஸோ வீட்டுக்கு கிளம்பி போக டென்ஷனில் கடுப்பாகி காண்டாகி வீட்டு வாசலையே படுத்துருக்கா ப்ளோபெயின். ராண்டா வந்து ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுமா, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, ப்ரௌன் கலர் இல்லை இது டெப்யூன் கலர் இல்லை ப்ரௌன் கலர், உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, ப்ரௌனுக்கும் டெப்யூனுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு அங்கேருந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 30s, 40s, 50s, 60s, 70s, 90s எக்கச்சக்கமான காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலையுமே இருக்கிறது ஃபேஷனுங்கிறது. ஃபேஷன்னா ட்ரெஸ்ஸு அது மட்டும் ஒன்றும் இல்லை, இருக்கிற ஃபேஷன்னா மொத்த மனுஷனோட ஃபுல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது தான் ஃபேஷன். ஃபேஷனில் உள்ள எல்லா ஐடியா டிப்ஸ் அண்ட் மேக்கப்பை எல்லாமே சொல்லி கொடுக்காங்க. யார் ராண்டா ப்ளோபெயினுக்கு காலையில் தினமும் எந்திரிச்சோடனே முகத்தோட ஸ்கின்ல என்னெல்லாம் க்ரீம் பண்ணும், எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணும், எப்படியெல்லாம் எல்லா டெய்லியும் எப்படி நம்ம ஸ்கின்னை ஃபேராக வச்சுக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் கொடுக்க அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ப்ளோபெயின் பண்ண மேக்கப் தான் வேறு லெவலு, பார்த்தோன்னே மிரண்டு போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு சீனு கொஞ்சம் ஃபேஷன் டிசைனிங்லாம் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக நான் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபுட் கட்லாம் எல்லோரும் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, அப்படியே எப்படியெல்லாம் ஃபேஷனில் மாறிக்கிட்டு இருக்குது அப்படியே செஞ்சாகுதுல. நம்ம இப்போ இன்றைக்கி ஃபென்சில் ஃபிட்டு பலூன் ஃபிட்டு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான ஃபேஷன், கிழிஞ்சு போன ஃபேண்டெல்லாம் ஃபேஷன் ஆக்கி ஷூவெல்லாம் நம்ம வேறு லெவலில் சேஞ்ச் ஆக்கி கட் ஷூவாக போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் எப்படி ஃபேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணி எல்லா ஃபேஷன் ஆர்டிக்கல் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. யார்? ப்ளோபெயின் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ராண்டா. ஸோ சக்ஸஸ், இனிமேல் நம்ம ஃபேஷனில் கலக்க போகிறோம் அப்படின்னு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போக, அங்கே அந்த ஆஃபீஸோட ப்ரெசிடெண்ட்டு
டென்ஷனில் இருக்காங்க, எந்த ஷூவை போட்டால் மேட்ச் ஆகும்னு ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க. அப்போ தான் ப்ளோபெயின் ஒரு டிப்ஸ் கொடுத்து கொடுக்க வாவ் செம்மையாக இருக்கே அப்படின்ட்டு அந்த பிரசிடென்ட் அங்கேருந்து கிளம்பி போக, அன்றைக்கி ஒரு மீட்டிங்கு எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. யார் ப்ளோபெயின் அங்கே இருக்கிற எல்லோரும் பேசினதெல்லாம் செம்மையாக ப்ரூஃப் ரீடர்னால் எல்லாமே கரெக்டாக டீட்டெயிலெலாம் மென்ஷன் பண்ணும்ல, அதெல்லாம் டைப் பண்ணி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணிடுறாங்க. பாஸ் அங்கேருந்து கிளம்பினோடனே பைத்தியக்கார மாரி அங்கே இருக்கிற அந்த டீம் இருக்கிற எல்லாருமே சிரிக்காங்க. ஸோ எப்படியோ சந்தோஷமாக இருக்காங்க. பேப்பர்லாம் சப்மிட் பண்ணுறாரு பாஸுக்கிட்ட, பாஸுக்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலானே ப்ளோபெயின் போக அந்த டோரை கூட ஓப்பன் பண்ண முடியல. அப்போ தான் ஒரு ரொமான்டிக் சீன் வைக்கிறாங்க. எனிவே ரொமான்டிக் அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. ப்ளோபெயினுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு சின்ன டென்ஷனும் பழைய காலத்து கனவுகளும் அப்படியே மைண்டில் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதோட இந்த சீரீஸோட கதை முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம அடுத்த கதையை பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நான் இந்த சொல்கிற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கலாம். பாய், தேங்க்யூ.